பாருங்களாம், ஃபுல்லாக செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு கைஸ் இந்த மாதிரி இடத்ததெல்லாம் பார்க்கும்போது தான் இயற்கையோட மனுஷன் வந்து எந்த அளவுக்கு இணைஞ்சு வாழ்றான்னு தெரியுது. எந்த போறப்பட்ட நோயை கூட இது குணப்படுத்த குணப்படுத்தும். ஆமாம், இந்த கீமலையில் இருக்கக்கூடிய இயற்கையிலேயே சாணி உரத்தில் உருவாக்கக்கூடிய எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, வெங்காயம் தட்டி போட்டு சிவப்பு மிளகு இருக்குல்ல, அதுவும் போட்டு அரைச்சி அப்படியே ஒரு டம்ளரில் அந்த வச்சு குடிச்சு முடிச்சு. கைஸ் எல்லாரும் பூம்பாறை தான் இந்த மாதிரி வில்லேஜ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இன்சைட் வந்தவங்களுக்கு தெரியும். கொடைக்கானலோட பூப்பாறையை தாண்டி வந்தீங்கன்னா பூப்பாறையோட பயங்கரமாக இருக்குது ஊர். இந்த மேப்பில் நீங்கள் பாருங்கள் அந்த வியூ. நான் உள்ளே போய் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அப்பா, ஒரு அப்படியே பள்ளத்தில் அழகழகாக அடுக்கடுக்காக விவசாயம் பண்ணிவிட்டு வீடு கட்டி செமையாக வாழ்கிறாங்க. கைஸ் இந்த ஊர் வந்து கவுஞ்சி. இந்த கவுஞ்சி ஊர் தாண்டி அடுத்து பூண்டி வில்லேஜ் வரும். பூண்டி வில்லேஜ் தாண்டி தான் போலூர். அந்த போலூர் வில்லேஜில் தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் இப்போ போகிறோம். ஒரு புது உலகத்தில் போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேறு இடத்துலையும் வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த மாதிரி படிக்கட்டு படிக்கட்டாக அக்ரிகல்ச்சர் லேண்டு வீடுங்க எல்லாமே ஓட்டு வீடுங்களாக தான் இருக்குது. நம்ம கொடைக்கானலில் இருக்கிற ஒரு சிறப்பு இது ஒன்று சொல்லலாம். அப்புறம் இந்த விவசாய நிலம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பூமி கடியில் வளரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி செடிங்க தான் இது பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இந்த பூண்டு, மலைப்பூண்டு, அப்புறம் வெங்காயம், முட்டைகோசு இந்த மாதிரி தான் நிறைய வளர்க்குறாங்க. ஏன்னா இந்த காற்றுலேயே பார்த்திங்கன்னா அந்த நீர் வந்து சேர்ந்துருக்கும் கூலிங்காக இருக்கிறதுனால, அதனால் ஈஸியாக வளர்ந்துடும். பெருசாக தண்ணி பாய்ச்ச தேவையில்லை. ரொம்ப இந்த வெயில் கால சீசனில் தான் நம்ம தண்ணி வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். கைஸ் பூண்டி வந்து ரீச் ஆகிட்டோம். அவங்க பாருங்கள் லேண்டை, அப்பா அந்த மலையை, இது மலை மலையில் இல்லை, அந்த மலையிலேயே அக்ரிகல்ச்சர் பண்ணுறது தான் வேறு லெவலில் இருக்குது. புதுசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரிலாம் வேறு எங்கேயும் போனால் பார்க்க முடியாது இல்லை. பாருங்களாம், ஃபுல்லாக செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்க. அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா வேறு டிரான்ஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறது அந்த குதிரை. அங்கே மேய்து பார்த்திங்களா, அந்த குதிரையை தான் இந்த மாதிரி விவசாயம் பண்ண அந்த பூண்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அதிகமாக நான் பார்த்து வரைக்குங்க. கைஸ் இந்த மாதிரி இடத்ததெல்லாம் பார்க்கும்போது தான் இயற்கையோட மனுஷன் வந்து எந்த அளவுக்கு இணைஞ்சு வாழ்கிறான்னு தெரியுது. எந்த ஒரு சுச்சுவேஷனாலையும் இயற்கை அது அவங்க கூட துணையை நின்று இந்த அளவுக்கு வாழ முடியுன்றது ஒரு உணர்த்துது இந்த வியூ நம்ம பார்க்கும்போது. வெங்காயம் போட்டிருக்காங்க, அப்புறம் வேற என்ன போட்டிருக்காங்க நமக்கே தெரியல. என்னன்னு இது ஏதோ லோக்கல் பீப்புள் இருந்தால் கேட்போம். மிளகாவா? இது என்னது? இது அவரடா தெரியல. பூ பார்த்தா அப்படிதான் இருக்கு, அவரை பூ மாதிரி. சூப்பரா வியூ பாரு. கைஸ் நான் உங்களுக்கு அப்படியே இந்த லேண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் லைவா போறதுல அப்படியே காட்டுறேன். வேற லெவல் இருக்கு. இந்த ஒருத்தர் வேற இருக்கு, இவர்கிட்ட கேட்போம். இந்த லேண்டில் போட்டிருக்காங்கண்ணா, போட்டிருக்காங்கண்ணா
வெள்ளை பூண்டு. வேறு என்னென்ன போடுறீங்க? கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, ஆ இங்கே போட மாட்டேங்க. சரி, அங்கே பாரு எப்படி தெரிச்சுட்டு இருக்காங்க தண்ணியை. சரி, அங்கே போய் நின்ற அப்படியே வெயிலுக்கு சூப்பராக இருக்கும்டா. ஆ ஐயோ, இங்கே பாரு கேரட்டை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த இடத்துல போகும்போதுங்க சீரியஸாக இந்த இயற்கை விவசாயத்தின் சொல்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாரு நவீன எருமைகள், குட்டி குட்டி எறும்பு இருக்குது போகிறாங்க. குட்டிஸாக இருக்கும் எறும்பு இருக்குது பார்த்தியா, க்யூட்டாக இருக்குது. இது போடுறோம். ஓ தலை வணக்கம், டோலக்பூர் எந்த பக்கம் போகணும் சொல்லு தலை, பீம் பார்க்கணும். ரீல்ஸில் இதை போட்டு ட்ரெண்ட் ஆகி விட்டானுங்க. ட்ராவல் பண்ண நவீன இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும். போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பிளேஸையும் பார்க்கணும், நேச்சரையும் பார்க்கணும், அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளையும் பார்க்கணும், அந்த ஃபுட்டு, அங்கே இருக்கிற கல்ச்சரு எல்லாத்தையுமே, அதான் அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கினா தான் அந்த ட்ராவல் பண்ண திப்தே கிடைக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான் கிடைக்கும்லாம், எதுக்குடான்ற மாதிரி இருக்கும் எனக்கு போகணுன்ட்டு. அதனால தான் நான் போன டூரிஸ்ட் பிளேஸ் போனால் எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே ஃபுல்லாக அங்கே கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு வருவேன், எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு. பாருங்க, பச்சை கலர் படிக்கட்டு போட்டு வச்ச மாதிரியும் இருக்கு. சரி, இந்த மாதிரி ஊரில் ஒரு 6 மாதம் இருந்தேனுங்க. 6 மாதம் இருந்து அந்த இயற்கையோடு இணைஞ்சு அப்படியே வாழ்ந்தால் அதை விட சுகம் எதுவுமே இல்லை. சீரியஸாக நம்ம என்னதான் பெருசாக காசு பணம் சம்பாதிச்சு பெரிய பெரிய பில்டிங்கில் வந்தாலும் இது தர சுகம் சத்தியமே எதுவுமே தராது. கைஸ், நம்ம வந்து அந்த ஃபால்ஸ், போலூர் ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். கண்ணு வேறு பூசுது, செம்ம வெயில். இந்த வழியில் போனீங்கன்னா போலூர் வில்லேஜுக்கு போகலாம். கரெக்டாக இந்த வழி வந்து பூண்டி வில்லேஜ். இதுக்கு நடுவில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பைக்கை நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதை தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ். கேமராவில் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும், அங்கே தான் இருக்குது ஃபால்ஸு. அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் போயிட்டு. அந்த ஃபால்ஸ் எப்படி தான் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல், லோக்கல் கைடு யாராவது வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த சைடில் தான் தண்ணி போகுது. இங்கே போகிற வழியிலே பாருங்கள், சின்ன சின்ன ஓடையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த நேச்சர் வைப்பு, சவுண்டு பாருங்கள் நீங்களே. நீங்களுக்கே தெரியும் போயிடும், இதுலயும் விட தலைவலி வருது இல்ல. ஆமா, அப்படியே அந்த வெங்காயம் லேசா இங்கே கல்லில் உரைச்சிட்டு அப்படியே வலிச்சு போட்டு படுத்துப்பாங்க. கீழே வரை வில்லேஜ் இருக்குல்ல, அது தாண்டி கேரளா போக முடியாதுங்களா? முடியாது. ஆனால் செக் போஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு மட்டும் போயிட்டு வருவாங்க. யாருமே போக முடியாது, யாருமே போக முடியாது. கீழே பாதை இல்லை, பாதை இல்லை. அதுக்கப்புறம் காட்டு வெளி போகணும், போனால் போகலாம், இதுலேருந்து மஞ்சப்படிக்கு போகலாம், நடந்து கூட. ஆனால் ஒத்தேடி பார்க்க, ஆனால் அலோவ் பண்ணுவாங்களா ஃபாரஸ்ட்டு? ஃபாரஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது இங்கெல்லாம் வந்து அவ்வளோதான் ஐஸ். இந்த பக்கம் வழி போது பாருங்கள், இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போகிறோம், கிட்ட வரைக்கும் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு காட்டை பார்க்குறேன் கிட்ட. அப்படி முடியலன்னா டைம் ஆகிடுச்சு, நம்ம கொடைக்கானலில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். திரும்ப போகிறதுக்கு ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-58 கிலோமீட்டர் வருது. நைட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் போக வேண்டியதான். பண்ணி போகிறவங்க இந்த வழியில் ரூட்டில் போகலாம். இங்கே பாருங்கள் ரூட்டு,
செம்மையாக ட்ரெக் பண்ணிட்டு போகலாம். கரெக்டாக ஒரு லோக்கல் கைடு மட்டும் பேசி ஒரு அமௌண்ட் பேசி நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கைஸ் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் தான் ஃபால்ஸ் இருக்குது. இந்த பாறையிலேருந்து கீழே விழுது, நான் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா நமக்கு ரூட்டு தெரியல, டைம் ஆகிடுச்சதுக்கப்புறம் போய் பார்க்க முடியாது. இதுதான் எண்டு பாயிண்ட்டா? ரூட்டு போகுதுரா, கொஞ்சம் தூரம் போவோம். போது போது போயிட்டே தான் இருக்குது, சீக்கிரம் வந்தால் போய் பார்க்கலாம். ஏறிலாம் வாடா, நாம போகாத மலையா. கம்பி இருக்குடா, பார்த்து வாடா இங்கே வரும்போது. கம்பி இல்லை அங்கேயே இரு, நான் போய் நான் மட்டும் சும்மா பார்த்துட்டு வரேன். ஜஸ்ட் உள்ள போயிடும் போல காலு, எப்படி அங்க ஜம்ப் பண்ணு. ஏ வாடா நவீன, சூப்பரா இருக்குடா பாக்க. அவ்வளவுதான், இங்கோட இங்கிருந்தே பாத்துட்டு கிளம்பிடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போகாதரா, வாடா. அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஃபால்ஸு. கீழே போனால் தான் நம்ம போய் பார்க்க முடியும், கீழே போகிற அளவுக்கு டைம் இல்லை நமக்கு. இருங்க உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன் ஜூம் பண்ணி, அப்போ தான் கோப்ரோவில் ஜூம் பண்ண முடியாது. இது ஒரு தலைவலி கோப்ரோவில். தண்ணி தெரியுதுங்களா? இதுதான் தண்ணி, வாட்டர் ஃபால்ஸ். கேமராவில் சரியாக தெரியல. இதுதான் ஃபால்ஸ், கீழே போனால் தான் ஒன்றும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் சீசன் டைம்னால சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால கம்மியாக தான் தண்ணி வருது. நீங்கள் வரதானா வந்து இந்த வில்லேஜு, அப்புறம் இந்த மக்கள், ஃபுட்டு, இந்த கேரட்டு இதெல்லாம் சாப்பிட்டு அழகாக பார்த்துட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான் கைஸ், இன்னொரு ஒரு இயற்கை அழகின் தேடல் பயணத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.